அரசில் நடந்து சென்ற மாண்பு கொஞ்சமா, அகதில் கலந்திட்ட சிறை மிஞ்சுமா? சொர்க்கம் சொர்க்கத்தையே கண்டு கொண்டது. சொக்கும் நபியரகில் அந்த சொர்க்கமே சொக்கி நின்றது. சொர்க்கம் மாத்திரமல்ல, சொர்க்கத்தின் முகப்பில் முஹம்மதை பதித்து இறைவனே சற்று சொக்கி நின்றார். கர்த்தாவையே ரசிக்க வைத்த ஹாத்தமுன் நபியே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மூச்சு பட்ட பிறகு இவ்வையகத்திற்கு பேச்சு வந்தது. பிறகு உன்னதமானது, மகனே ஷீதே அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நீ எப்போதெல்லாம் அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எப்போதெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுகின்றாயோ, அப்போதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைவு கூறு, நீ மறந்து விடாதே என்று சொன்னார்கள். சொல்வதற்கு காரணத்தையும் சொன்னார்கள். மகனே ஷீதே, நான் ஏழு வானங்களையும் பார்த்தேன், ஏழு வானங்களிலும் முஹம்மது என்று பதிக்கப்பட்டிருந்தது. சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் முஹம்மது என்று பதிக்கப்பட்டிருந்தது. சொர்க்கத்தின் மாளிகைகளை பார்த்தேன், ஒவ்வொரு மாளிகைகளிலும் முஹம்மது என்று பதிக்கப்பட்டிருந்தது. சொர்க்கத்தின் மரத்தை பார்த்தேன், மரத்தில் முஹம்மது. அந்த மரத்தின் கிளைகளை பார்த்தேன், கிளைகளில் முஹம்மது. கிளைகளின் இலைகளை பார்த்தேன், இலைகளிலே முஹம்மது. சொர்க்கத்தின் வேர்களை பார்த்தேன், ஒவ்வொரு முஹம்மது முஹம்மது என்று ஒவ்வொரு இதிலும் பதியப்பட்டிருந்தது. சொர்க்கத்தில் வாழும் ஹூர்லியின் பெண்களை பார்த்தேன், அந்த பெண்களின் நெற்றியிலும் முஹம்மது என்று பதிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்களின் கழுத்தில் ஓடும் நரம்பையும் பார்த்தேன், கையில் ஓடும் நரம்பையும் பார்த்தேன், அந்த நரம்புகளிலெல்லாம் முஹம்மது முஹம்மது என்று பதிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹுவின் அரிசியும் பார்த்தேன், அந்த அரிசியின் முகப்பிலும் முஹம்மது என்று பதிக்கப்பட்டிருந்தது. எங்கும் முஹம்மது, எதிலும் முஹம்மது, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மகனே ஷீதே, நீ முஹம்மதை மறந்து விடாதே என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்துக்கு வருவதற்கு முன்னால் சையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த உன்னதமான உபன்யாசம் அது. அதன் நினைவாக இன்றும் அந்த நாயகத்தின் திருப்பேரர் குதுபுல்லத்தா ரஹ்மத்துல்லாஹி முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு தஆலா அனுபவர்களின் நினைவு பீடம் இந்த மஹல்லரா கடந்த எத்தனையோ வருடங்களாக இந்த மீலாது விழாவை கொண்டாடி வருகிறது. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து அருள்வானாக. இந்த மஜ்லிஸ் கியாம நாள் வரை இஹ்லாஸோடு நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால், குதுப் நாயகத்தின் பொருட்டினால், பகதாத் நாயகத்தின் பொருட்டினால், ஏனைய நாதாக்களின் பொருட்டினால், வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களின் ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவானாக.